பிரைஸ் த லார்ட், கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமது வீடியோவை தினமும் மாலை 3 மணிக்கு காண தவறாதீர்கள் நண்பர்களே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. 1 பேதுரு 2 வசனங்கள் 14-19 வரை. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவளுக்கும் ஆக்கினையும் நன்மை செய்கிறவளுக்கும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புதியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சுயாதீனமுள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரிடத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். ஆமேன். உமது மீது பற்றுதலாய் உள்ள நாங்கள் ரப்பா, மனசாட்சி நிமித்தம் நாங்கள் அடிக்கப்படும் பொழுது, காயப்படும் பொழுது அதை சகித்தால் அதனுடைய விளைவு உமது மத்தியிலே பரலோகத்திலே பிரீதியாய் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில் கையாள எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் தகப்பனே. எங்களுடைய பரம தகப்பனே, நீரே எங்களுடைய தகப்பன், நீரே எங்களை படைத்தவர். நாங்கள் எல்லாரும் உமது கரத்தின் கிரியையப்பா, நாங்கள் உமக்கு அடிமையப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் பரலோக தந்தையே. ஆமேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.